Hello friends, welcome to Madras to Paris channel. In the Vara Fitness Friday video, we will see the oats recipe. In the Vara, oats puttu. This is the puttu. This is a combination of pachapai and kadayal. First, oats mixi jar transfer pani fine powder. இந்த அளவுக்கு வந்து ஓட்ஸ் நான் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிட்டேன் இப்போ புட்டு செய்ய எனக்கு 2 கப் தான் ஓட்ஸ் பவுடர் தேவை சோ அதனால அத மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் புட்டுக்கு தேவையான அளவு salt சேர்த்துறேன் இதுல வந்து நான் சுட தண்ணி நல்ல சூடா இருக்கு இந்த தண்ணி சோ இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த ஓட்ஸ் எல்லா பக்கமும் வந்து நல்ல நனையணும் அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி விட்டு இத mix பண்ணிக்க போறேன் So, கை பொறுக்குற சூடு வந்ததுமே கைய வெச்சே கூட நல்ல அந்த ஈரம் வந்து எல்லா ஓட்ஸ் பவுடர்லயும் படணும் அந்த அளவுக்கு வந்து இத நல்லா mix பண்ணிடலாம் இப்போ என் கைய வெச்சே இத நல்லா உதிர்த்து விடுறேன் இதுக்கு பதிலா நீங்க இத அப்படியே மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பவுடரா அரைச்சிட்டு கூட செய்யலாம் ஆனா நான் வந்து என் கைய வெச்சே இப்படி உதிர்த்து விட்டுக்கறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து புட்டு வந்து புடிக்க ஆரம்பிச்சிரலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல தான் செய்ய போறேன். இதல வந்து கொஞ்சமா நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சக்கரை எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஏனா இது கூட நான் வந்து பச்சை பயிறு கடையில் வச்சு சாப்பிட போறேன். சோ அதனால வெறும் தேங்காய் அதுக்கு மேலே வந்து இந்த ஓட்ஸ் கலந்து வச்சிருக்கோம் இல்ல இந்த பவுடர். இத வந்து டைட்டா இப்படி பிரஸ் பண்ணி கொடுக்கணும். டைட்டா பிரஸ் பண்ணி கொடுங்க இல்லனா வந்து உடைஞ்சிரும். இப்போ நான் வந்து இட்லி தட்டுல தான் இத வைக்க போறேன். இட்லி பாத்திரத்துல தான் இத வந்து வேக வைக்க போறேன் சோ இப்போ என் கைய வச்சே வந்து இப்படி தட்டி கொடுத்தேனா அது அழகா வந்துரும் அந்த ஷேப்ல அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க வெச்சுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தேங்காவை கொட்டிடுறேன் இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லா நான் அரேஞ்ச் பண்ணிட போறேன் இப்போ சோ இந்த மாதிரி ஷேப் வேணனாலும் பிடிச்சிக்கலாம் ஆனா காலையில வந்து நம்ம ஒரு பிரேக்பாஸ்ட் செய்யும்போது இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது நமக்கு டைம் இருக்காது So, நான் என்ன பண்ணுவேன் அப்படினா இட்லி தட்டுல डायरेक्टली நம்ம இட்லி வைப்போம் இல்லையா அதே மாதிரி வெச்சு நான் வந்து வேக வெச்சிருவேன் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி சோ இப்போ இந்த ரெண்டு தட்டியுமே வந்து நான் இட்லி பாத்திரத்துல வேக வைக்க போறேன் ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்டீம்ல நம்ம ஒரு 10 minutes இத வேக வெச்சோம் அப்படினா சூப்பரான புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடும் புட்டு வேகறதுக்குள்ள குவிக்கா வந்து ஒரு பச்சை பயிறு கடையல் செஞ்சிரலாம் இது வந்து இந்த மாதிரி தட்டப்பயிர் தான் எங்க ஊர்ல கிடைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி குண்டு குண்டு பருப்பு எங்களுக்கு கிடைக்காது சோ இந்த பருப்பை வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு 30 minutes மட்டும் இது ஊறினா போதும் நல்ல சாஃப்ட்டா வந்துரும் இத வந்து இப்போ நான் குக்கர்ல பிரஷர் குக் பண்ணி எடுக்க போறேன் நல்ல சாஃப்ட்டா வெந்துருச்சு இப்போ ஸ்பூனோட பேக் வச்சே இத லைட்டா நான் மசிச்சு கொடுக்கிறேன் ரொம்ப ಜಾஸ்தியா மசிக்கணும்னு அவசியம் இல்ல சும்மா லைட்டா மசிச்சாலே போதும் இப்போ இதல இருந்து ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இத வந்து நல்ல ஒரு பேஸ்டா அரைக்க போறேன் சோ இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்டா இத அரைச்சாச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு வேணும்னாலும் அரைச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு ஒரு pan ஹீட் ஆனதும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் தாளிச்சிடுறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக கிள்ளி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை வந்து தாளிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே நிறைய வந்து இஞ்சி பூண்டு அது ரெண்டையுமே வந்து தட்டி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து சேர்த்துடலாம் காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து அதையும் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நல்ல கலர் மாற ஃபர்ஸ்ட் வதக்கிட போறேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு சின்ன தக்காளி சாப் பண்ணி சேர்க்கிறேன் தக்காளியை வதக்கும் போதே நான் மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் வதக்க போறேன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் தனியா தூள் சேர்க்கிறேன் எல்லாமே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன்
பச்சை பயிறு வந்து அப்படியே முழுசாக சேர்க்காம கொஞ்சம் ஸ்பூனில் மசித்து சேர்த்தோம் அப்படின்னா தான் கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். ஏன் இதை அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இந்த குழம்பும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணியாக இல்லாமல், அதனால தான் இதை வந்து நான் அரைச்சும் கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து வெறும் ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்க்குறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த குழம்பு திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன், அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானா நம்ம சேர்க்க வேண்டாம். பட் இது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி சேர்த்து போட்டு இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அருமையான பச்சைப்பயிறு கடையல் குழம்பு ரெடி ஆகிடும். இட்லி தோசை புட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேக வச்சு வச்சுருந்த ஓட்ஸ் புட்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. இந்த புட்டோட வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சைப்பயிறு கடையல் இது வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.